சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வரைவு தேர்தல் அறிக்கை குறித்த நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அன்புமணியால் தான் அந்த முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் என்று நம்புகிறார்கள். அதனால் ஆதரவு கூடிக்கொண்டே வருகிறது. இன்னைக்கு விஷ்ணுபிரியா விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவையில்லை, சிபிசிஐடி மட்டுமே போதும்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர். நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம், சிபிஐ விசாரணை தான் இருக்கணும், அதுதான் உண்மையான இதை கண்டுபிடிக்க முடியுன்றது நாங்கள் சொல்லியிருக்கோம். அடிக்கடி சட்டமன்ற நிகழ்வுகளில் தொடர்ச்சி எதிர்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை வந்து நான் ஒரு சட்டமன்றமாகவும் கருதலை, இங்கே ஒரு ஜனநாயகம் இருப்பதாகவும் நான் நினைக்கல.